Shivani Studios வணங்கும் இயக்குனர் சிவானி செந்தில் இயக்கத்தில் சிவகுமார் ஜான் விஜய் படன் குமார் நடிக்கும் டேக் டைவர்ஷன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபெறுகிறது. உங்கள் சருமத்தை பாதுகாக்கும் கோகுல் சாண்ட் ஆல்சோ சருமத்திற்கு நல்லது. Premam அப்படிங்கற மலையாள படத்தை டைரக்ட் பண்ண அல்ஃபோன்ஸ் புத்ரனுக்கு ரஜினி கமலை வச்சு தமிழ்ல ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள ஆசை. ஆனா அந்த ஆசை இன்னும் நிறைவேறல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் தமிழ்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலக நாயகன் கமல் ஹாசனை மீட் பண்றதுக்கு ஒருபோதுமே எனக்கு சான்ஸ் கிடைச்சது இல்ல. அதுக்கான லக் இல்ல அப்படின்னு தான் நான் இது வரைக்குமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு நாள் லக் அடிக்கும் பாத்தீங்களா, அன்னைக்கு நான் கண்டிப்பா ரஜினி சார் அண்ட் கமல் சாரை மீட் பண்ணி அவங்களுக்கான ஸ்கிரிப்டை கண்டிப்பா அவங்க கிட்ட படிச்சு காட்டுவேன். நான் ரெடி பண்ணிருக்கிற ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே ஃபியூச்சர் அவங்கள வச்சு படம் பண்றதுக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்குமே நான் நம்பிட்டு தான் இருக்கேன். அந்த ஹோப் என்னை விட்டு என்னைக்குமே போகாது. கண்டிப்பா எனக்கு ஒரு நாள் லக் கிடைக்கும். ரஜினி சார் அண்ட் கமல் சாரை வச்சு கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஃபோன்ஸ் புத்ரன் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்கிற விஷயம் இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இதை பார்த்த நெட்டிசன்ஸுமே அல்ஃபோன்ஸ் புத்ரன் கிட்ட, ஏன் நீங்க ரஜினி கமலை வச்சு மட்டுமே படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க விஜய் அஜித் சூர்யா வச்சு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கலாமே. அது கண்டிப்பா பிரேம மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன்ல கொடுத்திருந்தாங்க. பட் இருந்தாலுமே அவருடைய நீண்ட நாள் ஆசை கண்டிப்பா நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டைரக்டர் அல்ஃபோன்ஸ் புத்ரன் இப்போ கரண்டா கோல்ட் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பிருத்விராஜ் அண்ட் லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாரா நடிச்சிருக்காங்க. இந்த மலையாளம் பிலிம்க்கு பெரும் எதிர்பார்ப்பு நிறைஞ்சிருக்கு. இதே மாதிரி லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அண்ட் ஃபஹத் ஃபாதில வச்சு பாட்டு அப்படிங்கிற படத்தையுமே டைரக்ட் பண்ணிட்டு இருக்காராம். அல்ஃபோன்ஸ் புத்ரனோட டைரக்ஷன்ல வெளிவந்த நேரம் அண்ட் பிரேம படம் செம்ம ஹிட். எஸ்பெஷலி இந்த படத்துல நடிச்ச ஹீரோயின்ஸ் தான் அவங்களுமே இப்போ தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜிலுமே கலக்கிட்டு இருக்காங்க. என்னோட பேர் அல்ஃபோன்ஸ் புத்ரன், நேரம் படத்தோட இயக்குனர் பேசுகிறேன். ஒரு மலையாளியாக இருந்து தமிழ் படம் எதுக்கு ஃபஸ்ட் எடுக்கிறீங்கன்னு நல்ல கேள்வி. நான் ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து 6th வரைக்கும் வந்து ஊட்டியில் தான் படித்தேன். யூகேஜிலேருந்து 6th வரைக்கும். அப்போது அங்கே பார்த்து வளர்ந்தது ரஜினி சார் படம் கமல் சார் படம். ஸோ அதை பார்த்து அங்கிருந்தே சின்ன வயசுலேருந்து இன்ஸ்பிரேஷன் வந்து தமிழ் எல்லாமே தமிழ் ரொம்ப பிடிக்கும். நான் அங்கேயும் வந்து கேரளாவில் படிக்கிறப்பையும் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ தமிழ் பார்க்குற ஒரே நான் தான் இருப்பேன். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மலையாளம் படம் தான் பார்ப்பாங்க அப்படி. ஸோ அது ஒரு காரணம் நினைக்கிறேன். சின்ன வயசில் நம்ம பார்த்ததும் அது ஒரு காரணம் நான் தமிழில் எடுக்கிறதுக்கு. படம் வந்து ஆரம்பித்ததும் முடிகிற வரைக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகணும், ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக போகணும். அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒரு ஹியூமர் கண்டென்ட்டோட இந்த படம் இருக்கணும் அப்படி தான் நினச்சேன். அது அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ஸ்கிரிப்ட். சிவானி ஸ்டுடியோஸ் வழங்கும் இயக்குனர் சிவானி செந்தில் இயக்கத்தில் சிவகுமார் ஜான் விஜய் படன் குமார் நடிக்கும் டேக் டைவர்ஷன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபெறுகிறது. உங்கள் சருமத்தை பாதுகாக்கும் கோகுல் சாண்ட் ஆல்சோ சருமத்திற்கு நல்லது.